News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். வீரமும் கோபமும் மட்டுமல்ல, தியாகமும் சேவையும் கூட இந்த மண்ணின் அம்சம்தான். இதை உணர்த்தியவர் அருள் திரு அருளானந்தர். கரிசல் பூமியான ராமநாதபுரம் மாவட்டத்து மண் செம்மண்ணாக சிதறி கிடப்பதின் காரணமே அருள் திரு அருளானந்தம் செய்த தியாகம்தான் என்று சொல்கிறார்கள். ஜான்டி பிரிட்டோ என்ற இயற்பெயரோடு போர்ச்சுகீசிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் இறைப்பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டார். அதனொரு அங்கமாக இங்கு வந்தவர் மதுரை ராமநாதபுரம் பகுதிகளில் பணியாற்றினார். அப்போது தமிழ் மேல் கொன்ற பற்றினால் தன் பெயரை அருளானந்தம் என மாற்றிக்கொண்டார். இந்த அருளானந்தம் பிறந்ததெல்லாம் போர்ச்சுகல் நாட்டில், போர்ச்சுகல் நாட்டில் பிறந்தார். அவர் அங்கேருந்து இங்கே இந்த தமிழகத்துக்கு வந்தார். வந்து தமிழை கற்று இந்த பக்கங்கள்லாம் மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்தார். அவர் எத்தனையோ ஊர்களுக்கு கிராமங்களுக்கெல்லாம் சென்று அவர் அவ்வாறு செய்திருக்கிறார். அவர் செய்தபொழுது சிலருக்கு கொஞ்சம் பிடிக்கல, ஆனால் அவர் சாதாரண மக்களோடு இருந்தார், எல்லா மக்களோடு இருந்தார். உயர்வு தாழ்வு என்றெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்பது தான் அவங்களுக்கு அவருடைய நோக்கம். இது ஒரு நல்ல கோயில், இந்த அழகான கோயில். அதுக்கு பின்னாலேயும் ரெண்டு கோயில் இருக்குது, அதையும் நீங்கள் கவனிச்சிங்கனாக்க அது மாதா கோயில் சொல்லுவோம். அது கட்டப்பட்டது 1734 கட்டினாங்க. அந்த இடத்துல தான் அருளானந்தர் வெட்டப்பட்டார் என்ற ஒரு வரலாறு. அதனால் அந்த இடத்துக்கு ஒரு புனித இடம். தன் இறைப்பணியின் ஒரு பகுதியாக நோயுற்ற சிலரின் துயர் தீர்க்க அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவினர். அதனால் ஏற்பட்ட சச்சரவில் ராமநாதபுரத்தை ஆண்ட கிழவன் சேதுபதி அருளானந்தரின் தலையை துண்டிக்க ஆணையிட்டார். உயிர் தியாகமும் இறைப்பணியின் ஒரு அங்கமே என அதை ஏற்றுக்கொண்ட அருளானந்தரின் தலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ஓரியூரில் வைத்து துண்டிக்கப்பட்டது. அதனாலேயே அந்த இடம் செந்நிற பூமியானது என்கிறார்கள்.